ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் ஃபேஸஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க பிரைடலுக்கு வேண்டி சாரீ ஐனிங் எப்படி பண்ணுறோம் நாங்கள் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறோங்க. மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி தான் ஐனிங் பண்ணுவேன். நம்ம பிரைடல் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காதுங்க, அப்போ தான் அந்த சாரீ தெக்கொன்னிலுக்கு வடக்கொன்னிலுக்கு. இப்போ வந்து நான் எப்படி அயன் பண்ணிட்டு போகிறேங்கிறது தான் வந்து இது. நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம், பிரைடல் சாரீ வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் ஃப்ளீட்ஸ் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்போம். அது போக பெண்ணுக்குண்டான, பிரைடல் பெண்ணுக்குண்டான பாடி லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி எத்தனை ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப லீனாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஃப்ளீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துருங்க இப்படி எடுத்தோன்னா. இல்லை ஓரளவுக்கு மீடியம் உடம்பாக இருந்ததுன்னா ஒரு 8 அப்படியே வருங்க. அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துருவேனுங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து எடுக்கிறேங்க. நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. இது இப்படி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் நிறைய ப்ளாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி ஈஸியாக அயன் பண்ணுறது, ஈஸியாகலாம் அயன் பண்ண முடியாதுங்க. ஒரு ஸ்டூல் போட்டு நீங்கள் இல்லைன்னா ஒரு டேபிள் போட்டு அயன் பண்ணாலுமே நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்ட்டு. இந்த ஏஜும் அந்த லாஸ்ட் ஏஜும் பிடிச்சி அப்படியே நீ ஒரே ஸ்லாங்கிங்காக எடுத்தா தான் வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் கூட வராதுங்க. நம்ம வந்து நீ போட்டு தான் இதை எடுக்க முடியுங்க. கீழே நீ போட்டு தான் உட்காந்து எடுக்க முடியும். பாருங்கள் எப்படி எடுத்துருக்குறோம் பாருங்கள். நீங்கள் எடுக்கலாம், உங்கள் சாரியாக இருந்தால் உங்கள் தோல் மேலே போட்டு நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் வந்து இது பிரைடல் சாரீங்கும் போது நம்மளால் அப்படி பண்ண முடியாதுங்க. இன்னொருத்தவங்களோட சாரீங்கும் போது அவங்களோட ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுமோ அப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் இல்லைங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து எங்கள் மேலேயெல்லாம் போட்டெல்லாம் எடுக்க முடியாது. உங்கள் சாரீ வந்து உங்கள் மேலே நீங்கள் போட்டு எடுத்தும் கூட அயன் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. நாங்கள்லாம் அப்படியே நீட்டாக ஒவ்வொரு இதாக எடுத்து 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 எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அப்படி வந்து நாங்கள் வந்து அயன் பண்ணுவோங்க. எத்தாச்சும் ஒரு டேபிள் இருந்தாலும் இப்படி நம்ம வந்து அடுத்தவங்களோட சாரீ அயன் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் எனக்கு வந்து ஒரு பிரைடல் புக் பண்ணிட்டேன்னா 4 சாரீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே வேர்த்து வலியுங்க சிஸ்டர்ஸ். எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன். ஏன்னா அத்தாச்சோட சாரீ வந்து கீழே போட்டு நம்ம ஒன்றுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் எடுத்துரும். இப்படி எடுத்தால் சீக்கிரம் எடுக்கலாம். இந்த சீக்கிரத்துக்கே வந்து நம்மளுக்கு வந்து முடியாது. கிட்டத்தட்ட நான் 8 சாரீஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிறேன் ஒரு பிரைடலுக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து இந்த கீழே ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் யாருமே இது வரைக்கும் காமிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள், இந்த ஒயிட் கலர் அந்த முன்னாடி வர அந்த சொருகிற இடத்துல இருக்கிறது வந்து பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக நான் எடுத்துருவேனுங்க. நான் அதுக்கப்புறம் ஒரே ஸ்லாங்கிங்கில் இப்போ நான் என்ன ஸ்பீட் கொடுக்குறனோ இதே ஸ்பீடு தான் நான் வந்து எடுக்கும்போதும் கொடுப்பேன். நீ போட்டு தான் எடுக்கணும். ஒவ்வொரு சாரீ மடமடன் இருந்ததுன்னா எடுக்கவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏசோது ஈஸியான சாரீங்கிறனால வந்துடுது. பாருங்க, இன்னொருக்க நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள், ஸ்லாங்கிங்காக இதே மாதிரி விடாமல் எடுத்தோம்னா டப்புன்னு எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா அயன் பண்ணிக்கலாம். நான் அவ்வளோ மோஸ்ட்லி பிரைடல் சாரீ வந்து ஹீட் பண்ண மாட்டேன். அந்த அயன் பாக்ஸ் வச்சு லைட்டாக வந்து இது பண்ணுவேன், தேய்ச்சி விட்டா போதுங்க. அது அப்படியே நின்றுக்கு. புது சாரீ தானுங்க, ரொம்ப எல்லாம் அயன் பாக்ஸ் வச்சு இந்த அயன் மேன் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீ போட்டு உட்காந்து டபக் டபக் டபக்னு இதே வந்து நம்ம டேபிளில் வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒன்றுன்னா எடுத்து நம்மளுக்கு டைம் வந்து கிடைக்காதுங்க, டைம் இருக்காது. அதே போல் இதில் நிறையா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் சீராக வரும். ஒவ்வொன்றும் சீராக நிறைய ஃப்ளீட்ஸ் எடுத்ததுமே அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். கட்டும்போது எடுத்து அட்டாச்சிங் சாரீ மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மேல் இடத்துல நான் பின் குத்துறேன் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் சேர்ந்து பின் குத்திடுங்க. 3 பின் குத்திக்கிங்க. நான் ஏற்கனவே ஒரு பின் குத்திட்டுனுங்க. குத்துனதுக்கப்புறம் நான் எல்லா ஃப்ளீட்ஸுமே சரி பண்ணுற பாருங்கள். இந்த நடு இருக்கிற பாட்டு விட்டுருக்குறேன்னா அது நம்மளுக்கு பின்னாடி வந்து சுற்றி வருது இல்லைங்க, அந்த பாட்டு வந்து நம்ம அயனிங் பண்ணணும்ட்டு இல்லை. அந்த இடத்த நம்ம அயன் பண்ணக்கூடாது. அது சுற்றி வரும்போது நீட்டாக அது ப்ளெயினாக இருக்கும். அப்போ நம்ம இது எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்க எப்படின்ட்டு. கீழே நான் வந்து குத்திட்டுனுங்க. ஒருத்தருக்கு வந்து பட்டு சாரியில் நம்மளுக்கு ஹீட்டெல்லாம் வைக்கக்கூடாது, அது ஒரு சாங்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா வந்து நீங்கள் கையிலேயே ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னு இந்த பின் குத்துனாவே போதும். அதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. கையில் நல்லா தேய்ச்சுட்டு பின் பண்ணாவே போதுங்க. இப்போ எல்லாமே பண்ணிட்டு பாருங்கள்.
கையில் ப்ரெஸ் பண்ணாவே போதுங்க. பிரைடல் சாரீஸ்க்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற சாரீஸ் தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும். சப்போஸ் உங்களால் கையில் வச்சு பண்ண முடியலன்னு சொன்னால் வெறும் அயன் பாக்ஸ் நான் ஹீட்டு நான் லைனிங்கே கொடுக்குற பாருங்கள், வெறும் அயன் பாக்ஸ் வச்சு நீங்கள் தேய்ச்சா போதுங்க. நீங்கள் அங்கே போய் மண்டபத்தில் போய் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு நீங்கள் அயன் பண்ணி விட்டுக்குங்க அவங்க முன்னாடி. இந்த மாதிரி தாங்க நீங்கள் செக் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உள்ளே நல்லா நீட்டாக தள்ளி விட்டுட்டிங்கன்னா அது போய் உள்ளே போய் சைடில் வந்து சீட்டிங் ஆகிக்கும். அது என்னால் பண்ண முடியல. இப்படி நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், எல்லாம் சீராக வந்துடுங்க. உள்ளே வந்து நீங்கள் அந்த லாஸ்டில் அந்த நடு பீஸ் விட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டு ஒரு மடிப்பு மாதிரி குடிச்சிட்டாவே அது வந்து போய் சீட்டிங் ஆயிருங்க. இந்த மாதிரி எல்லாம் சீர் பண்ணி எல்லாம் ஃபினிஷிங் முடிஞ்சுதுங்க. நான் பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுனால நான் வந்து டைப் பண்ணிக்கிறேனுங்க எதுவுமே களையாமல் இருக்கிறதுக்கு. இதை இப்படியே சீர்தட்டில் வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கே. சீர்தட்டில் இப்போலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீர்தட்டுகள்லாம் பண்ணுறாங்கல்லங்க, இதையும் நம்ம அப்படியே கொண்டு போய் நம்ம சீர்தட்டில் வச்சா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் நிறையா பாருங்கள். பிரைடலோட அவுட்ஃபிட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தப்புன்னு எடுத்து மேக்கப்புக்கு நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம ஒதுக்கிக்கலாம், ஆனால் வந்து சாரீ கட்டுறதுக்கு வந்து அப்போ தான் ப்ளீட்ஸ் தெக்க ஒன்று எல்லாம் சொல்லுவாங்க, சீக்கிரவா 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 அப்படிம்பாங்க பிரைடல் பொண்ணை. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் எந்த ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கெல்லாம் வச்சு இது பண்ணல, அவங்க சாரீ நல்லா எலகண்ட்டாக இருந்தனாச்சுக்கு அப்படியே நான் வந்து கட்டி விட்டுட்டேன். நீட்டன் நீட் லுக்காக இருக்குங்க. டைமிங் வந்து உங்களுக்கு வந்து அங்கே போய் இங்கே ஒன்று தெக்க ஒன்று மேக்க ஒன்றுன்னு இழுக்காது, நல்லா நீட்டாக எல்லாமே நீட்டாக இருக்குது. போய் பின்னப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு பண்ணி விட்டுருவணுங்க. அவ்வளோதாங்க நான் மேக்கப் முடிஞ்சுது. இந்த மேக்கப் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வீக் நாங்கள் வந்து வேலை செய்யணும். அப்படியே வந்து 1 வீக்கு ஃபேஷியலுக்கு போய் பண்ணி விட்டுட்டு வரணும், 2 ஃபேஷியல் கொடுக்கணும், மெஹந்திக்கு போகணும், இவங்களுக்கு உண்டான பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குங்க, சொல்லவே முடியாது. டயர்டு தான், நீங்கள் பார்ப்பீங்க என்னை பார்க்கும்போதே எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரீனோட அவுட்ஃபிட்டும் காமிச்சிட்டேன், என்னோடய மேக்கப் ஷூட்டிங் வீடியோவும் நான் காமிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வந்து பாருங்கள் ரிசப்ஷனுக்கு வேண்டி நாங்கள் ஹேர் டோ பண்ணது, ஹேர் டோவெல்லாம் நல்லா இருந்தது. அந்த பொண்ணுக்கு எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. அந்த ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்கப் கொடுப்போம். அந்த ட்ரெஸ் வந்து அவங்களுடைய ஃபேஸில் வந்து க்ளோ ஆகும், அதனால் வந்து அந்த மேக்கப்புக்கு உண்டானது தான் நாங்கள் கொடுப்போம். சாரீக்கு உண்டான மேக்கப் அது வேறு, லெஹங்காவுக்கு உண்டான மேக்கப் வேறேங்க. அங்கே பாருங்கள் லைட்டும் இல்லை ஃபேனும் இல்லை, கோயில் தானுங்க, அதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ரூம்லேயே வச்சு நாங்கள் இந்த மேக்கப் ஹேர் டோ எல்லாமே பண்ணணும். நீட் லுக்காக இருந்தது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப மேக்கப் பிடிச்சதுன்னு ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டே இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கலர் வந்து நல்லா இருந்ததுங்க, உண்மையிலுமே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லெஹங்கா கலர் இருக்குமே. அந்த மேக்கப்போட அந்த க்ளோ வந்து அந்த ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து அந்த சில்வர் கலரில் வருது பாருங்க, ஃபேஸில் அடிக்கும். அந்த ட்ரெஸ்ஸுமு அந்த மேக்கப்புடைய அந்த க்ளோ வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறமே வந்து அந்த ஸ்டேஜுக்கு உண்டான மேக்கப் நம்ம கொடுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தில் ஸ்டேஜுக்கு உண்டான மேக்கப் கண்டிப்பாக கொடுக்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி மண்டபத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்கப் கொடுத்தோம்னா உண்மையிலுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப பாபூத்தா இல்லாமல் கோமாளித்தனமாக இல்லாமல் நல்லா இருக்குங்க, நீட் லுக்காக இருக்குங்க. எல்லா இடத்துக்குமே ஒரே மேக்கப் நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. லைட்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நீட் லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் திரும்பி வர்றதுக்கே வந்து ஒரு நாளே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பொண்ணு விழுந்து 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 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு, அவங்க கேட்ட மேக்கப் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவ்வளோதாங்க சாரீ அயனிங்கும் என்னோடய பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. இன்னும் வீடியோ முடியலீங்க, வெயிட் வெயிட் வெயிட், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து கேக் வெட்டினாங்கன்னெல்லாம் இருக்குங்க. இந்த கோயில் தாங்க
மாரியம்மன் கோயில் நான் வந்து ஃபேஷியலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு வ்ளாகில் நான் காமிச்சிருப்பேன். இது இந்த மாரியம்மன் கோயில் பாருங்கள், இந்த ஊர் மாரியம்மன் கோயில் அப்படின்னு காமிச்சிருப்பேன். அந்த மாரியம்மன் கோயிலில் தான் இவங்களுக்கு வந்து முன்னாடியே ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. காலையில் வந்து கோயிலில் பிரைடல் முடிச்சுட்டு ரிசப்ஷன் அங்கேயே வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. இப்படி இந்த கோயில் மாரியம்மன் கோயில் நான் காமிச்சிட்டேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். வெளியே அவுட்லுக் தான் காமிச்சிருந்தேன், உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. பீஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலாட்டா, சரியான கலாட்டா. அதெல்லாம் நான் ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே ஈவினிங், காலையில் போய் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் தான் வருவோம், வந்து மேக்கப் பண்ணி விட்டு போயிடுவோம் அப்படிம்பாங்க. நானெல்லாம் இருந்து எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் வந்தேனுங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் எல்லாம் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. போனால் நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக பசங்களை பார்க்குறக்கு, பிள்ளைகளை பார்க்குறக்கு அந்த தருணம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாமான்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இளம் வயசெல்லாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம் நாங்களும். நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நீங்களும் இதே மாதிரி மணமக்களை வாழ்த்துங்கள். தேங்க்யூ.